Dear students, shall we start our class with a Tamil poem? உண்மையும் நன்மையும் ஊருக்கு போச்சு, நியாயமும் நீதியும் நிலவுக்கே போச்சு, இங்கு புன்னகை எல்லாம் போலியாய் போச்சு, பொய்யாய் இருப்பதே பிழைப்பாய் போச்சு, பொய்யும் புரட்டும் வாழ்வன ஆச்சு, இங்கு போலியாய் சிரிப்பதே நடைமுறை ஆச்சு, புராணங்கள் கூட உண்மையாய் ஆச்சு, ஆனால் உண்மைகள் எல்லாம் புராணமாய் போச்சு, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு முகமாச்சு, என் உண்மை முகமோ மறந்தே போச்சு, நடிப்பதே நாளும் நடைமுறையாச்சு, நடித்து நடித்தே அழுப்பாய் போச்சு, உண்மையில் உண்மை கேட்பாய் குழந்தாய், உன்னை போலவே ஒரு நாள் இருந்தேன், நடிப்பதை அறியேன் பிடிப்பதை செய்வேன், நாளும் பொழுதும் சிரித்தேன் அழுதேன், நடைமுறை சிக்கலில் நானும் வீழ்ந்தேன், நடித்தே இருப்பதே வாழ்வென புரிந்தேன், ஆதாயம் ஒன்றே அடிப்படை அறிந்தேன், அதுபோல் வாழ்ந்திட நானும் கற்றேன். யூனிட் 1 போயம். ஒன்ஸ் அபான் எ டைம், கேப்ரியல் ஓகாரோ. The summary of the poem. The poem Once Upon a Time tells us about the emptiness of modern life. Everything we do is artificial, fake, not true. The poet explains what happens when a traditional African culture meets the forces of the Western way of life. This poem tells of the conversation between a father and son, where the father wants to learn from his son how to go back to the normality and no longer be a fake. Also, the poem gives the impression of genuine emotion given off by the people. My dear students, let us now read the poem Once Upon a Time by Gabriel Ocaro. கனவாய் போன காலங்கள் பற்றிய கவலைதான் இந்த போயம். கனவாய் போன காலங்கள் பற்றிய கவலைகள்தான் இந்த போயம். நம்ம ஊர்ல ஒரு கதை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். எப்படி ஆரம்பிப்போம்? ஒரு ஊரில், அது எந்த ஊர் அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஊரில் அப்படி ஆரம்பிக்கிறது மாதிரி வெஸ்டர்ன்லேயோ அல்லது இங்கிலீஷ்லேயோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படி சொல்லி ஆரம்பிப்பாங்க. எப்படி ஆரம்பிப்பாங்க? ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அதை மையப்படுத்தி தான் இந்த போயம். அது உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம். எப்படி ஒரு கதையில் வந்து உண்மை இல்லையோ, அதே போன்று உண்மை இல்லாத, உண்மை மாறிப்போன விஷயங்களை பற்றி சொல்கிறது தான் இந்த போயம். நம்முடைய போயட்டை பொறுத்தளவில் இந்த காலத்தில் உண்மைத்தன்மை என்பது செத்தே போயிடுச்சு
அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. உண்மை தன்மை என்பது செத்தே போயிடுச்சு, நேர்மை என்பது காணாமல் போயிடுச்சு, நேர்மை என்பது யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு, நடிக்கிறது தான் எல்லாருமே நடிக்கிறாங்க, எல்லாருமே நடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, காலையில் இருந்து நாள் முழுவதும் நடித்து கொண்டே தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது தான் இந்த போயம். நம்ம போயட்டுக்கு, அதாவது இந்த போயத்தில் வரக்கூடிய நரேட்டருக்கு உண்மையாக நேர்மையாக சந்தோஷமாக உண்மையான மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் ஒரு சில நடைமுறை சிக்கலினால உண்மைத்தனத்தால் இருக்க முடியலை அப்படிங்கிற விஷயத்த சொல்றது தான் இந்த போயம். இந்த போயத்தை மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ நம்மளுடைய பெர்சனாலிட்டியை மக்களுடைய பெர்சனாலிட்டியை பற்றி சொல்றது மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே இந்த போயட் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆங்கிலேயர்களால் பிரிட்டிஷ்காரர்களால் எப்படி வந்து உண்மைத்தன்மை மறைக்கப்பட்டு விட்டது, உண்மைத்தன்மை மாறிவிட்டது அப்படிங்கிறத பற்றியும், எப்படி அவங்க வந்து அவங்களா இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தாங்க, ஆனால் மற்றவர்களுடைய வழக்கத்தை அவங்களுடைய கலாச்சாரத்தில் புகுத்தும் பொழுது எப்படி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த போயம். இந்த போயம் ஒன் ஆஃப் தி காமன்வெல்த் கண்ட்ரீஸினுடைய போயம், அதாவது ஆங்கிலேயர்களால் அடிமைப்பட்ட நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஒரு போயம் தான். ஆங்கிலேயர்களால் எந்தெந்த நாடெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டதோ அது எல்லாமே காமன்வெல்த் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்து வரக்கூடிய போயம் எல்லாமே வந்து ஆங்கிலேயர்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தாக்கி எழுதுவதாகத்தான் அந்த போயம் எல்லாமே அமையும். அப்படி அமைஞ்ச ஒரு போயம் தான் இது. இப்போ வந்து நம்ம அந்த போயத்தை சரியா முறையா பொறுமையா வாசிப்போம். தயவு செய்து கவனியுங்கள். Once upon a time, son, they used to laugh with their hearts and laugh with their eyes. But now they only laugh with their teeth while their eyes block cold eyes search behind my shadow. There was a time, indeed, they used to shake hands with their hearts. But that's gone, son. Now they shake hands without hearts while their left hand search my empty pockets. Feel at home. Come again, they say. And when I come again and feel at home once, twice, there will be no thrice. For then I find doors shut on me. So, I have learnt many things, son. I have learnt to wear many faces, like dresses, home face, office face, street face, host face, cocktail face, with all their conforming smiles, like a fixed portrait smile. And I have learned to laugh with only my teeth and shake hands without my heart. I have also learned to say goodbye when I mean good riddance, to say glad to meet you without being glad, and to say it's been nice to talking to you after being bored.
believe me, son. I want to be what I used to be when I was like you. I want to unlearn all these muting things. Most of all, I want to relearn how to laugh, for my laugh in the mirror shows only my teeth like a snake's bare fangs. So show me, son, how to laugh. Show me how I used to laugh and smile once upon a time when I was like you. Once upon a time, son, they used to laugh with their hearts and laugh with their eyes. But now they only laugh with their teeth, while their eyes block cold eyes search behind my shadow. The poem starts with a well-known words, once upon a time, suggesting that what the speaker is going to say is a tale, it's a fairy tale, it's a fairy story. Something, it will never happen again. It might not be believed even. This makes us think that honesty in expressing emotions is so rare that nowadays it is practically a story. If you see, once upon a time is a free verse poem of 43 lines broken up into 7 stanzas. It is not an arranged one, rather it is broken up into 7 stanzas. The first line suggests that this poem is going to be based on a story. It's a kind of story or a fairy tale. The speaker is addressing his son, so this could well be a father beginning to explain how things used to be, how people, they refers to people, they used to laugh with their hearts and eyes back in the past. So he is trying to glorify the past and regretting the present. அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் ஒன்ஸ் அப்பான் எ டைம் சன் அப்படின்னா ஒரு காலத்தில் மகனே அப்படின்னு சொல்லி அர்த்தம். தே யூஸ் டு லவ் வித் தேர் ஹார்ட்ஸ் அண்ட் லவ் வித் தேர் ஐஸ் அப்படின்னா இதயத்தில் அப்படியே இதயம் சிரிக்கிறது அப்படி கிடையாது, சரிங்களா? இதய பூர்வமாக தே யூஸ் டு லவ் வித் தேர் ஹார்ட்ஸ் அப்படின்னா இதயபூர்வமாக சிரித்தார்கள் அப்படிங்கிறதும், அண்ட் லவ் வித் தேர் ஐஸ் அப்படின்னா அவங்களுடைய கண்களில் அந்த உண்மையான சந்தோஷம் வெளிப்பட்டது அப்படிங்கிறதும் சொல்ல வர்றாங்க. பட் நவ் தே ஒன்லி லவ் வித் தேர் டீத், வைல் தேர் ஐஸ் பிளாக் கோல்டு ஐஸ் சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ. ஆனால் இப்போ வந்து அவங்க சிரிக்கிறது வெறும் பல்லில் மட்டும்தான் சிரிக்கிறாங்க, ஆனால் அவர்களுடைய இதயம் வந்து அந்த சிரிப்புக்கும் அவர்களுடைய இதயத்துக்கு சம்பந்தமே இல்லை. அதே மாதிரி அவங்க சிரிக்கும் பொழுது அவங்களுடைய கண்களானது வேறு ஏதையோ வந்து வேறு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களிடம் எதிர்பார்த்த சிரிப்பாக எதிர்பார்த்த கண்ணாக இருக்கிறது. ஸோ அவங்களுடைய கண்ணும் அவர்களுடைய இதயமும் உண்மையான சிரிப்புக்கு உகந்ததாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டான்ஸாவில் கவிஞர் சொல்ல வர்றாரு. குழந்தைங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சும்மா ஒன்றும் சொல்லப்படலை, அதற்கு உள்ளார்ந்த அர்த்தம் இருக்குது. உங்களுக்கு வயது ஆக ஆக உங்களுடைய சிரிக்கக்கூடிய எண்ணிக்கையானது குறைஞ்சிக்கிட்டே வருகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.
ஆகவே எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அங்கெல்லாம் நல்லா சிரிங்க, வாய்விட்டு சிரிங்க, இதயபூர்வமாக சிரிங்க, இதயபூர்வமாக சந்தோஷமா மகிழ்ச்சியா சிரிங்க. இந்த ஸ்டான்ஸாவில் லாஃப்டர் அப்படிங்கிறத பத்தி பார்க்கறதுனால, லாஃப்டர்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்க்கறதுக்கு பார்க்கறது சரியா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். Laughing is an excellent way to reduce stress in our lives. It can help you to cope with and survive a stressful life. Laughter provides full-scale support for your muscles and unleashes a rush of stress-busting endorphins. Since our body cannot distinguish between real and fake laughter, anything that makes you giggle will have a positive impact. Laughing அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கைக்கு வழிவகுக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் லாஃபிங் அப்படிங்கிறது நம்மளுடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயினை வந்து ரிலீஸ் பண்ணுது, அன்லீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய பாடிக்கு, அதாவது பிரெயினுக்கு, ரியல் லாஃப் எது, ஃபேக் லாஃப்டர் எது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது. நீங்கள் சிரிச்சிங்கனாவே அதற்குரிய பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கத்தான் செய்யும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் நீக்கிறதுக்காகவே மெடிசினில் லாஃப்டர் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. எப்படி ஃபிசியோதெரப்பி இருக்குதோ அதே மாதிரி லாஃப்டர் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்ப லாஃப்டர் தெரப்பினா என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். லாஃப்டர் தெரப்பி எய்ம்ஸ் டு கெட் பீப்புள் லாஃபிங் இன் குரூப்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் செஷன்ஸ் அண்ட் கேன் ஹெல்ப் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ், மேக் பீப்புள் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஹாப்பியர் அண்ட் மோர் கமிட்டட் ஆஸ் வெல் அஸ் improve their interpersonal skills. This laughter comes from the body and not the mind. This laughter comes from the body and not the mind. இந்த பேராகிராஃப்ல ரொம்ப ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னா, லாஃப்டருக்கும் மைண்டுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். லாஃப்டர் தெரப்பியானது குரூப்லேயும் குரூப்பாகவும் செய்யலாம், தனிப்பட்ட விதமாகவும் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. அது வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக, அதாவது இன்டர்பர்சனல் ஸ்கில், ஒருவருக்கு இன்னொருவருக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுகளை மேம்படுத்துவதற்கு உதவி செய்யும் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் சொல்கிறாங்க. இதனால தான் பல கம்பெனியில் லாஃப்டர் தெரப்பிக்குன்னு தனியாக ஒரு டாக்டர் வச்சு அந்தனுடைய செஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழில் ஒரு படத்தில், அதாவது வசூல் ராஜா MBBS என்ற படத்தில் வரக்கூடிய வில்லன் கேரக்டர் அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து லாஃப்டர் தெரப்பி. ஒரு சில நேரத்தில் தனியாகவும் சிரிப்பார், ஒரு சில நேரத்தில் கூட்டமாக நின்று சிரிப்பார். அந்த கேரக்டரில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது வந்து லாஃப்டர் தெரப்பி. லாஃப்டர் யோகா, ஹஷ்யா யோகா, இஸ் எ ப்ராக்டிஸ் இன்வால்விங் ப்ரொலாங்டு வாலண்டரி லாஃப்டர். இட் எய்ம்ஸ் டு கெட் பீப்புள் லாஃபிங் இன் குரூப்ஸ். இட் இஸ் ப்ராக்டிஸ்ட் இன் த ஏர்லி மார்னிங்ஸ் இன் ஓப்பன் பார்க்ஸ். It has been made popular as an exercise routine developed by Indian physician Madan Kataria, who writes about the practice in his 2002 book Laugh for No Reason. Laughter yoga is based on the belief that the voluntary laughter provides the same physiological as well as psychological benefits as spontaneous laughter. இந்த பேராகிராஃப்ல லாஃப்டர் அப்படிங்கிறது சாதாரண எக்ஸசைஸ் இல்லை, அதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் அது வந்து ஒரு யோகா அப்படின்னு, அதற்கு பேரு ஹஸ்ய யோகா அப்படின்னு சொல்றாங்க.
அந்த ஹஸ்ய யோகாவை பத்தி ஒரு பெரிய மைண்டன் கட்டாரியோ அப்படிங்கிற ஒரு டாக்டர் வந்து தன்னுடைய 2002 ஆண்டு எழுதிய புத்தகத்துல லவ் ஃபார் நோ ரீசன் அப்படிங்கறதுல இத நல்லா விளக்கி இருக்கிறாரு அப்படிங்கறத இந்த பேராகிராஃப்ல சொல்றாங்க. லாஃப்டர் யோகா அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் பிலீஃப் வாலண்டரி லாஃப்டர் ப்ரொவைட் த சேம் பிசியோலாஜிக்கல் அஸ் வெல் அஸ் சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ். அதாவது சிரிக்கிறது மூலமாக பிசிக்கலாகவும் நமக்கு பயன்படுது, சைக்கலாஜிக்கலாகவும் நமக்கு பயன்படுது. எப்படி ஸ்பான்டேனியஸாக ஒருத்தர் சிரிச்சா அதில் வந்து நன்மைகள் இருக்கிறதோ, அதே மாதிரி டெலிபரேட்டாக சிரிக்கிறதுலையும் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பேராகிராஃப். Laughter yoga session may start with gentle warm-up techniques which includes stretching, chanting, clapping, eye contact, body movements to help break down inhibitions and encourage a sense of playfulness. Moreover, laughter is the best medicine. Breathing exercises are used to prepare the lungs for laughter, followed by a series of laughter exercises that combine a method of acting and visualization techniques. 20 minutes of laughter is sufficient to augment physiological development. அதாவது இந்த பேராகிராஃபை பொறுத்தவரையில் லாஃப்டர் யோகா எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்கிறாங்க. A handful of small-scale scientific studies have indicated that laughter yoga has some medically beneficial effects, including cardiovascular health and mood. This therapy has proved to be good for depressed patients. This laughter therapy also plays a crucial role in social bonding. In the paragraph, laughter yoga vanadhu எது எதுக்கெல்லாம் பயன்படும், எப்படியெல்லாம் மெடிக்கலில் மெடிசினில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும், எப்படி ஒரு டிப்ரெஸ்ட் பேஷண்ட்ஸுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், சோசியல் பாண்டிங்க்கு எப்படி உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறது. நம்ம போயத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் லாஃப்டரை பற்றி சொல்லதுனால நம்ம லாஃப்டர் தெரபியை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்க வேண்டியது ஆயிற்று. அதற்காக நம்ம வந்து செகண்ட் ஸ்டான்ஸாவை பார்க்காம இருக்க முடியாது. நம்ம செகண்ட் ஸ்டான்ஸாவுக்கு போவோம். There was a time indeed. They used to shake hands with their hearts, but that's gone sin. Now they shake hands without hearts, while their left hand searches my empty pockets. The art of shaking hands has also changed. In the past, a greeting was genuine. A person welcomed for who they were. But nowadays, people shake hands with one eye on your status, your financial status. I repeat, but nowadays, people shake hands with one eye on your status and your financial status and the another eye. People are no longer genuinely warm towards others. People are on the make wanting to get something from you. In the poetla, first stanzavla, அதாவது போன ஸ்டேன்ஸாவில் நம்ம கவிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மக்கள் யாருமே வந்து உண்மையான சிரிப்பு சிரிக்கிறதில்ல அப்படிங்கிறதும், யாருமே இதயபூர்வமாக சிரிக்கிறதில்ல அப்படிங்கிறதையும், யாருடைய கண்களிலும் உண்மையான மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லி முடித்த கவிஞர் இப்போ இந்த செகண்ட் ஸ்டேன்ஸாவில் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியெல்லாம் இருந்தார்கள், அதாவது இதயபூர்வமாக சிரித்தவர்களும் கண்கள் நிறைய மகிழ்ச்சியோடு வெல்கம் பண்ணவங்களும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பாஸ்டையும் ப்ரெசண்ட்டையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு போயட்.
there was a time indeed. கட்டாயம் அப்படி ஒரு காலம் இருந்தது, நிச்சயமாக அப்படி ஒரு காலம் இருந்தது அப்படிங்கிறத. எப்படி ஒரு காலம் என்றால், இதயபூர்வமாக சிரித்ததும் கண்கள் நிறைய மகிழ்ச்சியாக இருந்த காலமும் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றதுதான். தேர் வாஸ் அ டைம் இன்டீட். தே யூஸ்டு டு ஷேக் ஹேண்ட்ஸ் வித் தேர் ஹார்ட்ஸ். யூஸ்டு டு என்ற கிராமட்டிக்கல் வெர்பு எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, பாஸ்ட் ஹேபிட்டுக்காக பயன்படுத்துவாங்க. அப்படி பாஸ்ட் ஹேபிட்ல இதயபூர்வமாக கை கொடுத்தார்கள் அப்படிங்கிறத பத்தி சொல்றதுதான் இந்த பேராகிராஃப். இதுல போயட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப எல்லாம் அதெல்லாம் போயிருச்சு, தட்ஸ் கான் சன், அதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு சொல்றது மாதிரி, தட்ஸ் கான் சன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, நவ் தே ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட்ஸ் வைல் தேர் லெப்ட் ஹேண்ட் சர்ச் மை எம்டி பாக்கெட்ஸ். Now they shake hands without heart. அப்படின்னா இதயம் இல்லாதவர்கள் அப்படி கிடையாது, இதயம் இல்லாம நம்மளாம் வாழ முடியாது. வித்தவுட் ஹார்ட் அப்படின்னா வித்தவுட் ட்ரூ வார்ம், ட்ரூ ஃபீலிங்ஸ் இல்லாமல். ஹார்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபீலிங்ஸ். அதனால ஹார்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபீலிங் அப்படிங்கிறனால வித்தவுட் ஃபீலிங் அப்படிங்கிற வார்த்தை அங்க வந்து போடலாம். While their left hand search my empty pockets. சர்ச் மை எம்டி பாக்கெட்ஸ் அப்படிங்கிறத நம்ம அப்படியே லிட்டரல் மீனிங்காக எடுத்துக்க கூடாது. அதற்கான மீனிங் என்னதுன்னா, தே ஆர் நாட் ட்ரூ டு தெம்செல்ஸ். அதாவது உண்மையிலேயே அவர்கள் மனப்பூர்வமாக கை கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான். அவர்கள் ஹிப்போக்ரிட்டிக்கல், அதாவது நடிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த பேராகிராஃப், இந்த ஸ்டான்ஸா. Feel at home, come again, they say. And when I come again and feel at home, once, twice, and there will be no thrice. For then I find doors shut on me. People invite you round to their homes, making out as if you are important to them. But if you don't measure up socially, or your status is not quite right, you are not invited again. The alienation continues. People nowadays are artificial and fickle because of the change in culture. Tamil-la oru palamoli undu, adhaavadhu விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டான்ஸாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மூணாவது நாள் கட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஒரு நாள் கூப்பிடுறாங்க, ரெண்டு நாள் ஓகே, மூன்றாவது நாளே அந்த விருந்து மருந்து மூன்று நாள் அப்படிங்கிற விஷயமே குறைஞ்சதைய இந்த ஸ்டான்ஸா வெளிப்படுத்துது. ஃபீல் அட் ஹோம், வாங்க வாங்க, கம்மகே, மீண்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில மட்டும்தான் சொல்றாங்க, ஆனா உள்ளத்துல உண்மையிலேயே அவங்க சொல்றதில்ல அப்படிங்கறத மாதிரியும், கம்மகேன் கம்மகேன்னு சொல்றாங்க. மறுபடியும் போனா ஒரு தடவை போறோம், ரெண்டாவது தடவை போறோம், மூணாவது தடவை போறப்ப அவங்களுடைய கதவுகள், இதய கதவுகளும் சரி, உண்மையான வீட்டு கதவுகளும் சரி, மூடி இருக்கிறத ஆத்தர் வந்து பார்த்து ஃபீல் பண்றாரு. இந்த ஸ்டான்ஸாவா பார்த்தோம்னா, எப்படி நம்மிடையே மேற்கத்திய ஆதிக்க கலாச்சாரமானது, அதாவது மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய ஆதிக்கமானது நம்மளுடைய உண்மையான மகிழ்ச்சியான கலாச்சாரத்தை பாதிச்சிருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டான்ஸா. மாடர்ன் லைஃப்ல எப்படி வந்து மக்கள் மாறிட்டாங்க, தன்னுடைய கலாச்சாரத்தை விட்டு மற்ற கலாச்சாரத்துக்கு அடிமையானதுனால எப்படி அவங்க தன்னையே மறந்துட்டாங்க அப்படிங்கறத பற்றிய விளக்கம் தான் இந்த ஸ்டான்ஸா. So I have learned many things, son. I have learned to wear many faces, like dresses, home face, office face, street face, host face, cocktail face, with all their conforming smiles,
like a fixed portrait smile. The first three stanzas outline the speaker's perception or understanding of changing culture and the attitudes and values in his country, namely Nigeria. This fourth stanza describes how the speaker himself had to change and learn in order to compete or comply. He uses a comparison faces to dresses to highlight the various personas he took on, all the while smiling. The repeated use of face affixed to various places and situations is highly visual. அதாவது இந்த ஸ்டான்ஸாவில் இதுவரைக்கும் மற்றவங்களை பற்றியும் மக்களை பற்றியும் நாட்டை பற்றியுமே பேசிக்கிட்டு இருந்த நம்மளுடைய போயட் இப்போ தன்னை பற்றியும் பேசுகிறாரு. அதாவது எப்படி தானே மாறிக்கிட்டதாக சொல்கிறாரு. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரோடு ஒத்துவாள் அப்படிங்கிறது மாதிரியும் பத்தோடு ஒன்று பதினொன்று அத்தோடு நான் ஒன்று அப்படிங்கிறது மாதிரியும் தானும் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் லைஃபுக்கு மாறிவிட்டதை இந்த ஸ்டான்ஸாவில் விளக்கி சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும் பொழுது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு போகிறது மாதிரியும், அதாவது வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு ட்ரெஸ்ஸும் அலுவலகத்துக்கு போகும் பொழுது ஒரு ட்ரெஸ்ஸும் ஸ்கூலுக்கு போகும் பொழுது ஒரு ட்ரெஸ்ஸும் தெருவில் நாளுக்கும் பொழுது ஒரு ட்ரெஸ்ஸும் போடுகிறது மாதிரியும் நம்மளுடைய ஆத்தர் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு முகமாக மாட்டிக்கிட்டு போகிறத ரொம்ப சிரிப்பாக சொல்கிறாரு. இந்த நேரத்தில் பெரிய பெரிய ஹோட்டலில் இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட்டும் ஏர் ஹோஸ்டஸும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகிறத நம்மளால் கணிக்க முடியும். அதாவது அவங்க அளவெடுத்தது மாதிரி கரெக்டாக சிரிப்பாங்க. அந்த சிரிப்பை நம்ம வந்து உண்மையான சிரிப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. அது வந்து நீங்கள் திட்டினாலும் சிரிப்பாங்க, நீங்கள் அடித்தா கூட சிரிப்பாங்க. அந்த மாதிரி சிரிக்கிறதுக்கு வந்து போர்ட்ரேட், அதாவது பிக்சரில் இருக்கிறது மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிரிப்பையெல்லாம் உண்மையான சிரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அந்த மாதிரி நம்மளுடைய போயட்டும் ஏதோ ஒரு பொய்யான சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டான்ஸா நமக்கு சொல்லுது. And I have learned to laugh only with my teeth and shake hands without my heart. I have also learned to say goodbye when I mean good riddance, to say glad to meet you without being glad, and to say it's been nice talking to you after being bored. He also has become adept at the heartless handshake and hollow toothy smile. Plus, he knows how to deceive people with his farewells and welcomes a false politeness. Basically, he is saying that he has become an integral part of this new culture. It's been quite an education for him. அதாவது உன்னோட சேர்ந்து நானும் கேட்டேன் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதே போல் இந்த ஸ்டான்ஸாவில் போயிட்டு எப்படி தானும் கலாச்சாரத்துக்குள்ள, அதாவது புதிய தவறான கலாச்சாரத்துக்குள்ள நானும் பங்கெடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத இங்கே உண்மையாக பேசுகிறாரு. அண்ட் ஐ ஹாவ் லேர்ன் டு லாக் வித் ஒன்லி மை டீத் அண்ட் ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் மை ஹார்ட். அதாவது இதயபூர்வம் இல்லாத சிரிப்பையும் இதயபூர்வம் இல்லாத ஹேண்ட் ஷேக்கையும் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறதையும், குட் பை
அப்படின்னு சொல்லி சொல்றப்ப உண்மையிலே மனசுல போய் தொலைங்க, அதாவது குட் ரிட்டன்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆனா வாயில மட்டும் குட் பை அப்படின்னு சொல்ல ஆர்த்தரும் அதாவது போயட்டும் பழகிக்கிட்டேன் பழகிக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. கிளாட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு வாய் மட்டும் சொல்லும் பொழுது உண்மையிலேயே ஐயோ இட்ஸ் நைஸ் கிளாட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதும் உண்மையிலேயே கிளாட் உண்மையிலேயே சந்தோஷம் இல்லாம சொல்றதையும் இட்ஸ் பி நைஸ் டாக்கிங் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே போர் அடிச்சதுக்கு உண்மையிலே மனசுல வந்து போர் அடிச்சதையும் ஆனா வாயில் வாய் மட்டும் இட்ஸ் பி நைஸ் டாக்கிங் டு யூ அன்று சொல்றதையும் அவரும் கற்றுக்கொண்டார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. பட் பிலீவ் மீ சன், ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ் டு பி வென் ஐ வாஸ் லைக் யூ. ஐ வாண்ட் டு அன்லேர்ன் ஆல் தீஸ் நியூட்டிங் திங்ஸ். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலேர்ன் ஹவு டு லவ் ஃபார் My love in the mirror shows only my teeth like a snake's bare fangs. But he, that is the narrator of the poem, is not happy being a conformist. He wants to regain a former innocence the youngster still holds. He wants no part of his this new culture and all these muting things. The word muting means to deaden in this context. What he wants most is to be able to laugh in innocence again. He likes himself, likens himself to a snake. His teeth hold something toxic, even dangerous. அதாவது இந்த ஸ்டான்ஸாவில் போயட் தன்னுடைய புதிய இந்த தவறான கலாச்சாரம் பிடிக்கவில்லை அப்படிங்கிறதையும் தன்னுடைய உண்மையான கலாச்சாரத்துக்கு போக விரும்புகிறதாகவும் இந்த ஸ்டான்ஸா அமைஞ்சிருக்கு. பட் பிலீவ் மீ சன், கட்டாய என்னை நம்பு. ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ் டு பி, அதாவது எனக்கு உண்மையிலேயே விருப்பம், என்ன விருப்பம், நான் எப்படி பழைய மாதிரி இருந்தானோ அதே மாதிரி இப்போவும் இருக்க எனக்கு விருப்பம் அப்படிங்கிறதையும், நான் உன்ன மாதிரி சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தானோ அதே மாதிரியே இப்போவும் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படிங்கிறத இந்த ஸ்டான்ஸா சொல்லுது. I want to unlearn all these muting things. அதாவது இந்த தேவையில்லாத விஷயத்தை நான் வந்து எல்லாத்தையும் வந்து அன்லேர்ன் பண்ணணும் மறக்கணும் அப்படிங்கிறது மாதிரியும், அதுக்கு முன்னாடி இந்த நான் மறுபடியும் ஐ வாண்ட் டு ரீலேர்ன் ஹவு டு லவ், மறுபடியும் உன்ன மாதிரி எப்படி சிரிக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் போயிட்டு சொல்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா சிரிக்கும் பொழுது அவர் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது அவருடைய பற்கள் எல்லாம் விஷம் வாய்ந்த பற்களாக இருக்கிறது மாதிரி அவர் அவரையே வந்து கடிஞ்சிக்கிறாரு. அதாவது தனக்கு இந்த போலியான கலாச்சாரமும் இந்த போலியான சிரிப்பும் இந்த போலியான ஹேண்ட்ஷேக்கும் இந்த போலியான வாழ்க்கையும் தனக்கு பிடிக்கவில்லை. தான் வந்து உண்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு, நேர்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு, பழமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு விரும்புவதாகவும், அதற்கு தன்னுடைய மகன்தான் கற்றுத்தர வேண்டும் என்றும், மறுபடியும் அதை வந்து கற்றுக்கொள்ளப் போகிறேன் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தையும் தெரிவிக்கிறாரு. So show me, son, how to laugh. Show me how I used to laugh and smile once upon a time when I was like you.
Now he comes clean. He wants the son to show him how to regain this lost innocence, how to laugh and smile like in the old days when he was young and carefree and the culture encouraged openness and honesty and a pure identity. In the poetinudaiya kadaisi stanza la tella teliva the speaker of the poem teliva solraru enna solraru appadina enakku inda pudhiya kalaacharamanadu pidikavillai naan palaya kalaacharathukku adhaavadhu ennudaiya original kalaacharathukku vaala virumbugiren appadin mariyum andha kalaacharathai marubadiyum kulandaiyaagi enni நான் எப்படி குழந்தையாக இருந்தேனோ அதே போல சிரிப்பதற்கும் நடப்பதற்கும் அதே போல இருப்பதற்கும் கற்றுக்கொடுக்க சொல்லி சொல்றாரு. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தி போயம் இன் அ ரைட் மேனர். ஆல் ரைட், ஐ ஹவ் டன் இட் போத் இன் தமிழ் as well as in English, and so it would have been easier for you. Now at the end, let us see something about the author Gabriel Okoro. Gabriel Okoro is a Nigerian writer. He was born in 1921. He has been extremely successful in capturing the moods, sights and sounds of Africa. Okoro also shows a concern regarding what happens when the ancient culture of Africa is faced with modern Western culture. For example, in this poem, namely, Once Upon a Time. All right, good.